இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம், முக்கிய செய்திகள். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் 64ஆம் ஆண்டு பிரம்மோற்சவம். வெள்ளி அதிகார நந்தி வாகனத்தில் எழுந்தருளினார் விநாயக பெருமான். புதுச்சேரி மாநிலத்தில் படிக்கின்ற வாய்ப்பு போல வேறு எந்த மாநிலத்திலும் கிடைக்காது. முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டம். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம். புதுச்சேரி காரைக்காலில் மேலும் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலின் 64ஆவது பிரம்மோற்சவ விழாவையொட்டி வெள்ளி அதிகார நந்தி வாகனத்தில் எழுந்தருளிய விநாயக பெருமானை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 64ஆவது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினம்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இதனையொட்டி 13ஆம் தேதி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகருக்கு பல்வேறு தீபாராதனைகள் காட்டப்பட்டு உட்புறப்பாடுடன் விநாயக பெருமான் வெள்ளி அதிகார நந்தி வாகனத்தில் வைக்கப்பட்டு பஞ்ச தீபாராதனை காட்டப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. இதன் திருவீதி உலாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் படிக்கின்ற வாய்ப்பு போல வேறு எந்த மாநிலத்திலும் கிடைக்காது என மாநில முதலமைச்சர் ரங்கசாமி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் சார்பில் கம்பன் கலையரங்கில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழிப்புணர்வு சுவரொட்டிகளை வெளியிட்டார். இதில் சுகாதாரத்துறை செயலர் ராஜு, இயக்குநர் ஸ்ரீராமலு உள்ளிட்ட பல்வேறு செவிலியர் கல்லூரிகளைச் சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே பேசிய அவர், மத்திய சுகாதாரக்குழு புதுச்சேரியில் ஆய்வு செய்த பின்னர் நாட்டிலேயே கிராமப்புறங்களில் சிறந்த மருத்துவம் அளிப்பதில் புதுச்சேரி முதலிடத்தில் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளது. மேலும் கிராமப்புறத்தில் புதிய அரசு பொது மருத்துவமனை கட்டுவதற்கான நடவடிக்கையை அரசு எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து புதுச்சேரி அரசு சிறந்த மருத்துவ வசதி, மாணவர்களுக்கான கல்வி, ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களை வழங்கி சிறந்த மாநிலமாக கொண்டு வருவதுதான் அரசின் எண்ணம் என தெரிவித்த அவர், பிற மாநிலங்களை விட புதுச்சேரி மாநிலத்தில் படிக்கின்ற வாய்ப்பு அதிக அளவில் அரசு உருவாக்கி கொடுத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நல்ல மருத்துவ வசதி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும், ஏழை மக்களுக்கான நாட்டை சிறப்பாக செயல்படுத்த இதெல்லாம் செயல்படுத்தி ஒரு சிறந்த துணியை உருவாக்க வேண்டும் என்பதும் நம்முடைய ஒரு சிறந்த ஆதரவாக நிறைய சொல்லுவேன். பாண்டியில் படிக்கிற வாய்ப்பு கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. இதனை கண்டித்து நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியிலும் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும், மருத்துவர் பாதுகாப்பை உறுதி செய்யாத அதிகாரிகளை உடனடியாக பணிநீக்கம் செய்ய வேண்டும், பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட இளநிலை மருத்துவர்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் காலை 6 மணி முதல் 4 மணி வரை பணியை புறக்கணித்து மருத்துவமனை வளாகத்திலேயே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இவர்கள் போராட்டத்தால் மருத்துவ பணிகள் பாதிக்காத வகையில் இந்த போராட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதேபோல் புதுச்சேரியிலும் அவ்வப்போது இரவு நேரங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் கடந்த வாரத்தில் பெய்த கனமழையால் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் ஒருவர் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தார். இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் வருகிற 16ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரையிலான தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 28 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது என்றும், இது இயல்பை விட 92% அதிகம் எனவும், இந்த காலகட்டத்தின் இயல்பான மழை அளவு 14 சென்டிமீட்டர் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சட்டசபைக்கு காரில் விரைவாக செல்லும் முதலமைச்சர் ரங்கசாமியின் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது எளிமையான தோற்றத்தாலும் மக்களோடு மக்களாக பழகக்கூடியவர் என்பதாலும் மக்கள் முதல்வர் என்று பெயர் எடுத்தவர். மேலும் அவ்வாறு தன்னை சந்திக்கும் மக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனே அவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவியை செய்பவராவார். அதேபோல் அவர் ஆன்மீகத்திலும் அதீத நாட்டம் கொண்டவராவார். இவ்வாறு புதுச்சேரியின் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஜூலை 31ஆம் தேதி முதல் புதுச்சேரி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. அன்று முதல் புதுச்சேரி அமைச்சர்கள் சட்டசபைக்கு செல்லும் நேரங்களில் சாலைகள் பரபரப்பாக காணப்படுகின்றன. சாதாரண நாட்களில் முதலமைச்சர் தனது அன்றாட பணிக்காக சட்டமன்றம் செல்லும் போதெல்லாம் சிறிது நேரம் மட்டுமே சிக்னல்கள் நிறுத்தி வைக்கப்படும். ஆனால் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் இந்த நாட்களில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபைக்கு செல்ல அவர் வீட்டில் ஆயத்தமானது முதலே புதுவை நகர பகுதிகளில் சிக்னல்கள் நிறுத்தப்பட்டு விடுகின்றன. அந்த வகையில் அவர் செல்லும் வழியான ராஜீவ்காந்தி சதுக்கம், ராஜா தியேட்டர் சிக்னல்கள் உடனடியாக நிறுத்தப்பட்டு முதலமைச்சர் செல்ல காத்திருந்து பின்னர் விடுவிக்கப்படுகின்றன. இதனால் காலை நேரத்தில் அலுவலகம் செல்வோரும் வேலைக்கு செல்பவர்களும் சாலையில் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குறிப்பிட்ட நேரத்தில் சிக்னல்களை நிறுத்தி முதலமைச்சர் வாகனத்துடன் ஒன்றன் பின் ஒன்றாக அதிவேகமாக பறக்கும் கார்களின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனை பார்க்கும் பொதுமக்கள் இவ்வாறு சரியான நேரத்திற்கு செல்லாமல் 1-5 நிமிடத்திற்கு முன்பே முதலமைச்சர் புறப்பட்டு சென்றால் இவ்வளவு வேகம் வேண்டாம் என்றும், இதனால் வேலைக்கு செல்லும் மக்களும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களும் வெகுநேரம் சாலையில் காத்து நிற்காமல் உரிய நேரத்திற்கு செல்லலாம் என கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் மற்றொரு தரப்பினர் வருடத்திற்கு 10 நாட்கள் இதுபோன்ற கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருப்பதாகவும் புலம்பி வருகின்றனர். பங்களாதேஷில் நடைபெற்று வரும் கலவரத்தில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு இந்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என புதுச்சேரி இந்து முன்னணியினர் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி இந்து முன்னணி சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பங்களாதேஷில் நடைபெற்று வரும் இந்துக்களுக்கு எதிரான கலவரத்தில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு இந்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்து முன்னணி மாநில செயலாளர் மணிவண்ணன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொருளாளர் செந்தில் முருகன், மாநில துணைத் தலைவர் நாகராஜ், துணைத் தலைவர் மணி வீரப்பன், செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் முன்னிலையில் புதுச்சேரி மாநில தலைவர் சனில்குமார் கண்டன உரையாற்றினார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் நகர துணைத் தலைவர் இளஞ்செழியன் நன்றி உரை வழங்கினார். புதுச்சேரியின் புதிய காவல்துறை தலைமை இயக்குநருக்கு புதுவை காவலர் பொதுநல இயக்க பொதுச் செயலாளர் கணேசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியின் புதிய காவல்துறை தலைமை இயக்குநராக ஷாலினி சிங் ஆகஸ்ட் 12ஆம் தேதி பதவியேற்றார். இதனையடுத்து புதுவை காவலர் பொதுநல இயக்கம் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் கணேசன் புதிய காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங்கிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அனுப்பியுள்ள வாழ்த்து செய்தியில், புதிதாக பதவியேற்றுள்ள தங்களை உளமாற வரவேற்கிறோம் என்றும், தங்கள் தலைமையில் புதுவையின் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் என்று முழுமையாக நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரியில் நீண்ட நாட்களாக பணிபுரிந்து வரும் காவல்துறை ஆய்வாளர்களுக்கு காவல்துறை கண்காணிப்பாளராக பதவி உயர்வு வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும், காவலர்கள் குறைகளை கேட்டறிந்து அதற்கு உரிய தீர்வு காண வேண்டும் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். சம்பள கமிஷன் அடிப்படையில் 10 வருடம் பணி முடித்த காவலர்களுக்கு தலைமை காவலராகவும், 20 வருடம் பணி முடித்த தலைமை காவலருக்கு துணை உதவி ஆய்வாளராகவும், 30 வருடம் பணி முடிந்த துணை உதவி ஆய்வாளர் உதவி சப்இன்ஸ்பெக்டராகவும் பதவி உயர்வு அளிக்க வேண்டும் என்று 6வது சம்பள கமிஷன் அடிப்படையில் சொல்லிடுது. அதை விட்டுட்டு இப்போ புதுவை போலீஸ் வந்து தேர்வு என்ற ஒரு அடிப்படையில் போட்டு ஒரு ஊழலுக்கு வழிவகுக்கும். தேர்வு இவங்களுக்கு வந்து தேர்வு வச்சு கொடுத்தது, இவங்க ஆல்ரெடி இந்த சம்பளத்தை ஆல்ரெடி வாங்குறாங்க. நீங்கள் ஒன்லி ப்ரமோஷன் வண்டி தான் கொடுக்கணும் உங்களுக்கு. இப்போ சம்பளம் கொடுத்து இவங்களுக்கு கொடுத்தாலும் தேர்வு வச்சு எழுதலாம், தேவையில்லை. அதனால் நேரடியாக உங்களுக்கு 10 2 30 கொடுத்துடலாம் உங்களுக்கு. அதே டைட்டில் வந்து தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வேலை செய்கிறார் ஒரு போலீஸ்கார், அவருக்கு வந்து 10 வருஷம் முடிஞ்ச உடனே டைரெக்டாக ஒரு ஆர்டர் அனுப்புகிறாங்க, நீங்கள் தலைமைக்காரர் ஆகிட்டீங்க, நீங்கள் தலைமைக்காரர் போட்டுக்கலான்ட்டு. இங்கே தான் வந்து பாண்டிச்சேரி தான் இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்து இவங்களுக்கு உருவாசம் போட்டு செய்கிறாங்க இங்கே. ஏன்னா இவங்களுக்கு இப்போ பணம் பண்டு இல்லாமல் இருக்குது பாண்டிச்சேரியில். இதனால் இவங்க ஒன்லி இதுதான் கொடுக்க போகிறாங்க, பதவி உயிர் வண்டி தான் கொடுக்க போகிறாங்க. பதவி உயிர் கூட்டு போயிடலாமா? இது எதுக்கு பண்ணுறீங்க? எக்ஸாம் என்ற பொருள் எதுக்கு வச்சுறீங்க? இப்போ சப்இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க, சப்இன்ஸ்பெக்டர் 2 அடுத்து வந்து ஜனாதிபதி உத்தரவு அனுப்பிட்டிருக்காரு 14ல். ஜனாதிபதி டிராப் முகர்ஜி அவர்கள் வந்து ஒரு உத்தரவு அனுப்பியிருக்காரு ஐஜிக்கு. இந்தமாரி சிக்ஸ்டி கம்பெனி அடிப்படையில் இவங்களுக்கு வந்து 10 பதவி உயரை உடனே அனுப்பணும். அது 14ல கொடுத்தாங்க. இந்த 10 வருஷம் அவர் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அதனால ஜனாதிபதி உத்தரவு மறுத்தியும் இவங்களுக்கு இந்த தேர்தலை ரத்து செஞ்சுட்டோம், உடனடியாக அவங்க வந்து பதவி உயர் அளிக்கணும். புதுச்சேரி வில்லியனூரில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட நடராஜன் நகரில் காவல் துணை கண்காணிப்பாளர் பொறுப்பு தமிழரசன் தலைமையில் காவல்துறையினர் ரோந்து பணி நடைபெற்றது. அப்போது குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வீடுகளில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து தெருமுனை கூட்டமாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பொதுமக்கள் முன்வந்து தங்கள் பிரச்சினைகளை தெரிவித்தனர். அதற்கு அனைத்து பிரச்சினைகளுக்கும் உடனடியாக தீர்வு காணப்படும் என வில்லியனூர் காவல்துறையினர் உறுதியளித்தனர். மேலும் நடராஜன் நகர் பொதுமக்கள் எந்தவித அச்சுறுத்தலும் இன்றி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ காவல்துறை உரிய பாதுகாப்பை வழங்கும் என்று காவல்துறையினர் சார்பில் உறுதி அளிக்கப்பட்டது. கஷ்டவாளி தான் எல்லாரும், எனக்கு தெரியும். திடீர் நகர்னு ஒரு ஏரியா இருந்தது, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி வந்தோம். நம்ம சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வந்தோம், நம்ம பிள்ளைங்க போகணும், அடுத்த ஜென்ரேஷன் மேலே போகணும். அப்போ அடுத்த ஜென்ரேஷன் மேலே போனால் தான் இந்த தேவையில்லாமல் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இல்லாத ஒரு நல்ல ஒரு சமுதாயம் அமையும். நம்ம ஊர் மாறி காட்டும், நல்ல ஒரு எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக நம்ம ஊர் மாறும். அப்படி அதுக்கு என்ன வேணும்னா, நம்ம பிள்ளைங்க நல்லா படித்து மேலே வரணும். நம்ம பிள்ளைங்களையும் மீட்டு எடுப்போம். நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா இந்த சமுதாயமே வந்து சீரழிஞ்சு போயிடும். நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் இருந்துட்டீங்கன்னா நம்ம பிள்ளையும் அதில் போய் மாட்டிக்கும். நம்ம பிள்ளைய வந்து ஒரு கஞ்சாவுக்கு அடிமையாகி ஒரு எங்கேயோ ஒரு மூளையில் படுத்து கிடக்கிறத பார்த்து நம்மளால் மனசு தாங்குமா? சொல்லுங்கள், நீங்கள் தாங்கன்னா சொல்லுங்கள், விட்டுருங்க. இன்னொரு பிள்ளைக்கு தான் அது நடந்திருக்குது. என் பிள்ளைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் பிள்ளைக்கு வந்துடும். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6565 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 855 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.